சமச்சீர் கல்விங்கிறோம். நான் பேசுறேன், நான் கேட்டது குதிரை கலைஞர் கொடுத்து கழுது கழுதைய பரவாயில்லன்னு சொல்லி நம்ம வண்டி ஏறி போவோம். காஷ்மீர்ல கோவில் கழுத நம்ம ஏறி போற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அங்க வந்து போனீங்க மாதிரி போ. ஆனா அதே இன்னும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இன்னும் போகலாம். அப்ப மக்களோட வரிப்படம் எங்கெங்க திரவப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. மக்கள் அவருக்கு நன்றாக தெரியுமோ இல்லையோ, இல்ல காசை கொடுத்து இப்ப ஆட்சியை பிடிச்சிருவோம் நினைச்சாரோ நம்ம தெரியல. அவரோட வேகாம அவர் வரணும் கூட அடிச்சிருந்தாரு. அதே மக்களோட வரிப்பணம் வேஸ்ட். இவங்களும் வரக்கூடாங்க என்னையே. அதாவது இந்த துண்டாடப்படுறது மக்களே, இவங்க ஓட என்னன்னு எடுத்து கேட்டாதான் அவங்களுக்கு பயம் வரும். பயம் வரணும் போறதுக்கு மக்கள் நீங்கிற ஒரு காரணம். பேராவது இருந்தா விஜயகாந்தன் உடனே கூட்டணி நிற்கிறீங்களா போய் நிற்கிறோம், உடனே வச்சுட்டு கூட்டணி ஜெயிக்க முடியுமா? வேற ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கை வரணும், வந்தாலும் முடியும். சும்மா கூட்டணி கூட்டணி இல்லாம இருந்து பாருங்க. இப்போ சபா விட்டு சொல்றேன், அண்ணா திமுக சொல்றவங்க நாங்கள் கழிச்சிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் ஐயா பார்ப்போம். ஒரு வருஷம் ஆறு மாசம் இந்த காலத்துல அவங்களுக்கு தான் கை கட்டிங்க பயமுறுத்திக்கிட்டு நாங்களாம் வரோம். இவங்க வேலையை கணிக்க முடியும். ஒரு வருஷம் விட்டா என்ன ஆகும்? கவர்னர் ஆட்சி வந்து அவங்க யாரும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. கவர்னருக்கு தான் பயப்படுறேன். பயம் தான் நீங்க வாங்க, அப்புறம் பாப்ப நான் தனியாக நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு என்ன பாரம் பேசுறாங்கன்னு தெரியும். கட்சிக்கும் எனக்கும் ரெண்டு தான். இப்ப என்ன பாரம் பேசுறான்னு பாப்போமா? பாப்பா அந்த பாரம் தூக்குறேன். என் மக்களை குடிச்சிருந்தா பாப்பா, என் மக்களுக்கு சொல்ற மாதிரி நீ குடினா சார், யாரு கூட சொன்னாலும் சார். ஏன் இதெல்லாம் வாங்கி என்ன? நான் காசு வாங்கி என்ன பண்ண? இந்த வயசுக்கு அப்புறம் காசை வாங்கிட்டு நான் என்ன வீடு கட்டி தனியா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கவா? சொல்லுங்க, நல்லா தெரியும். மக்கள் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருக்கும். நாளைக்கு நான் தான் சொல்லுங்க, வாழ்ந்தான் வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான். போர் சரித்திரத்துல விஜயகாந்தன் விஜயகாந்த் வஞ்சவாங்கன்னு ஒருத்தர் இருந்தான் ஆட்சி பண்ண அவங்க மாதிரி பண்ணு. என்னைக்கு சரித்திரம் பேசணும்? சரித்திரம் பேசுறதா இந்த கிண்டல் அடிக்கலாம். பயனை பத்தி இல்ல, யாரு என்ன சொல்லணும் என் வழி என் கட்சி இப்படி கொண்டு வர முடியும். நான் தான் கேட்கிறேன், நான் தான் வட்டி கேட்கிறேன், நான் தான் உங்களை கேட்கிறேன், நான் தான் உங்களை கூப்பிடுறேன். இவங்களா வராங்க எல்லாரும். ஒரு 5000 பேர் இப்படி வந்து உங்ககிட்ட பேசியிருந்தா போகட்டும். 5000 பேர் கட்சி இல்ல, இந்த தொண்டர்கள் எத்தனை பேர் தான் கட்சி? அடிமட்ட தொண்டர்கள். அவங்க நான் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்தமா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு நீங்க மேல கீழே அதெல்லாம் நான் கவலையே போடல. இன்னைக்கு வரைக்கும் நான் கவலைப்பட்டிருந்தா இந்த 6 மாசத்துல பத்திரிக்கை நான் பார்த்து பேசிக்கிறேன். ஆஹா, என் கட்சி இப்படி ஆடுது அப்படி ஆடுது. டிவி இருக்கு, டிவியில சொன்னதெல்லாம் கவலைப்படல. பலம் ஏன் கட்சியோட அடுத்த தலைவர்களோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கிறேன். கட்சிக்காக என்னென்ன பண்ணணும், என்னென்ன மக்களுக்கு என்னென்ன உதவணும், என்ன ஏது ஏது விஷயம் வந்து ரெண்டே விஷயம், பால் விலை உயர்வு, பஸ் கட்டணும், கரண்ட் அது இருக்கு. அது இவங்களால தீக்க முடியல. பாருங்க என்னென்ன அனுபவிக்க மாசம் மாசம் தானே. சரி சரி, அது பேச்சோட பேச்சா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா கூட்டினாலும் 1 ரூபா கூட்டினா உங்களுக்கு என்ன தெரியாம போகுது. அது சம்பாதிக்கிறவங்க சரி, ஏதோ மாசம் என்ன ஒரு 1000 ரூபாய் செஞ்சு 1000 ரூபாய் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு போயிடும் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க. ஆனால் அந்த பாதிக்கு மேலதான் தெரியும் சம்பாதிக்கிறது. எதுக்கு அந்த வீட்டுல ஏதோ 1000 ரூபாய் கேட்டாங்க, எதுக்கு கேட்டாங்க? அப்பதான் தெரியும் கரண்ட் பில்லை ஏற்றிருக்கிறாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒண்ணு பிரட்டி யார்ட்டையோ கடன் பட்டு, ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கிறீங்க நம்ம தான். இன்னைக்கு ஆந்திரால ஒரு கரண்ட் பத்தி ஒருத்தர் 300 கோடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுக்காரு. ஒரு இங்கிலீஷ் பத்திரம், எனக்கு இங்கிலீஷ் சரியா படிக்க சொல்லி கேட்டேன். அப்ப அவங்க நடக்காது, நடக்க முடியாத ஒரு காரணத்தை சொல்றாரு. எப்படியாவது இபிஐ திவால் ஆக்கி அந்த திவால் மூலியமா அந்த இடத்த பூரா வித்தி அடக்கணும். அது எப்படி முடியும்? அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான். ரெண்டு நாள் கழிச்சு அறிக்கை சொல்லுது 5 வருஷமான கரண்ட் வராங்க. என்ன மக்கள் நினைக்கிறாங்க, ஆடு மாடு கூட்டம் நினைக்கிறாங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க மக்கள். இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறதா இருக்கும்
நம்ம இந்த அளவுக்கு மக்கள் மோசம் போறதுக்கா இந்த ஆட்சி இருக்கு, ஆட்சி இருக்காத தேர்ந்தெடுத்து நான் அப்ப சொன்னேன், ஒரு குடும்பத்துக்கு பிரிங்க கல்யாணம் வீட்டுல ஒரு குடும்பத்துக்கிட்ட பிரிங்க ஒரு கும்பல்கிட்ட கொடுத்தாரு. ஏன் கும்பல் அப்படின்னு சொன்னா, கும்பல் என்பது கூடி கலைவது, கூட்டம் என்பது கூடி நிலைப்பது. இந்த கும்பல் ஓடி போகும், அவங்களுக்கு கிடைச்சா காசு கிடைச்சா ஓடி போறோம். நான் அதான் சொன்னேன், மிடாஸ் வீட்டுல காசை குறைங்களை பார்த்தோம் குறைப்பீங்களா? குறைச்ச மக்களுக்கு கூடுதல பார்ப்போம், இந்த பால்வழியை குறைங்களை எவ்வளவு தண்ணி அடிக்கிறீங்க, எல்லாரையும் குடிக்க ரெண்டு வேலைகளை எல்லைக்குன்னு ஒண்ணு திறக்க போறோம். அந்த வர வருமானத்தை வச்சு நாங்க வளைய மத்தெல்லாம் சரி பண்ண போறோம். ஆனால் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அவங்க நிதி கொடுத்துட்டாங்க. சிறப்பு நிதினா என்ன? அதையும் ஜிகே வாசன் சொல்றாரு, சுமார் 3500 கூட கூட வேலை கொடுத்துருவோம். அது என்ன நீ மம்தா பண்ண சொல்லுவோம், எனக்கு நிதியே வேண்டாம், நாங்க பார்த்துக்கோம். அந்த தைரியம் இருக்கணும். நானும் தைரியமா இருக்கேன்னா சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்ப சொல்றாங்க இனிமே தேர்தலே வராதுன்னு அப்புறம் பால் விலையும் பஸ் விலையத்துல இவங்க தான் தைரியசாலியா தைரியம் இருந்து என்னத்துல உடனே ஒரு முன்ன சொல்லுவாங்க, கிண்டல் எடுப்பாங்களே கஞ்சா கேச போடுவாங்க, அவங்க வீட்டுல கஞ்சா வச்சுருவாங்க, பிடிச்சா பிடிச்சு போட்டு போங்க. ஏன் இதெல்லாம் சொல்லணும்? எல்லாம் கருப்போட உச்சிக்கு விஜயகாந்த் போயிட்டாரு. அப்ப சும்மா போட்டுக்கிட்டு இவங்க என்னமா இவங்க எல்லாம் சட்டசபையில 110 கீழ் 110 டெய்லி எந்த முதலமைச்சரும் 110 கீழ் படிச்சுப்பாங்க. அது உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நல்லா சரி யாராவது படிப்பாங்களா? 110 கீழ் விவாதம் படிப்பாங்க. ஏன் 110 கீழ் படிக்கிறதுனா அடுத்து அந்த அது மேல விவாதம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் 110 கீழ். அதை டெய்லி படிக்கிறாங்கன்னா டெய்லி விவாதம் ஆரம்பம் பண்ணக்கூடாது. அவரை பாராட்டி பேசுறது சபாநாயகர் ஒருத்தர் சொல்லுவார் எடுத்தோன்னு சேர்க்கு தமிழிசை பேசுறீங்க பாராட்டி உடனே அவர் அப்படி இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு உட்காந்துருவோம். கூட்டணி நிகழ்ச்சி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அடுத்த கட்சி நான் சட்டசபை நிகழ்ச்சி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்ல நடந்த கோர்ட்ல தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆனா நடந்து முடிஞ்சதான் நீங்க நம்ம பேச இவ்வளவு வேற ஏன் மக்களுக்கு வரிய நீங்க உட்காந்தோன்னு உடனே பக்கத்துல எல்லாம் மிக்சி கிரைண்டர் உடனே பார்க்க போற மாதிரி என்ன கொள்ள என்ன ரேட்டு என்ன கொடுப்போம் ஐயாயிரம் எனக்கு வந்து 5000 ரூபா வேணும். அந்த ஃபேனுக்கு 10000 ரூபா 10000 ரூபா செக்ல கேட்டு கொடுக்கேன்னு ஒரு ஃபேனுக்கு 10000 ரூபா ஒரு 5000 ரூபா எனக்கு மாற முடியும். அதே மாதிரிதான் நான் டிவியை பார்த்தேன். மக்களுக்கு எது ஒண்ணு எது போகுது? அண்ணாதிமுகவுக்கு ஒரு 5 டிவி இருக்கு, அண்ணாதிமுக சப்போர்ட்டுக்குன்னு ஒரு 4 டிவி இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கு? திமுகவுக்குன்னு 5 டிவி ஒரு 10 டிவி இருக்கு, சன் டிவி கலைஞர் டிவி. அப்புறம் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட ஏது உண்மையை போய் சொல்றோம்? அதையெல்லாம் பேப்பர்ல நடக்கணும். அதுக்காக சும்மா இருக்கு. என்ன மேல எழுதிட்டு போகல, அதை பத்தி கவலைப்படல. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன அளவு புரியும்? இதே அந்த கட்சி அழிஞ்சிருச்சு, அழிஞ்சு போகுது. எம்எல்ஏ அப்புறம் போகட்டும், கூட்டு போங்க. வேற என்ன எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. ஆக எதையுமே நீங்க மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி பண்ணுங்க. இல்ல வியாபார நோக்கோட பண்ணா அதுக்கு சொன்ன மாதிரி பண்ணுங்க. நான் வேணாம்னு சொல்றேன். இப்ப நாங்க பண்ணிக்கிறது வியாபாரம் நோக்கமா? அப்ப நானும் சேர்ந்து தலையிடக்கூடாது. எம்எல்ஏ நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லு. வியாபாரம் நோக்கமா எம்எல்ஏ கோவப்படாது. நான் இப்ப சொல்றேன், பிராணையும் பஸ் விலையும் கூட்டுறதுக்கு பத்திரிகை நண்பர்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டு உங்களை கும்பிடு கேட்டு உங்ககிட்ட இருக்கு மீடியா பவர். மீடியா இருக்குமே என்ன வேணும்? பத்திரிகை வேணுக்கு அன்னைக்கு சொன்னா பேனா இருக்கிற போது ஒண்ணும் செய்ய முடியாது. கலைஞர்கிட்ட பேசு அந்த பாடத்தில் ஆட்டி படைச்ச ஆளுநர் பிள்ளைதான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி. இன்னைக்கு ஆளுநாளும் பிள்ளைக்கு பால் கிடையாது, அது இன்னைக்கு பழமொழி. அவங்க கூட இன்னைக்கு பால் கிடையாது. எங்க போறது பாலுக்கு? பாலுக்கு எங்கேயா போறது? வேணும் அதான் சொல்லிட்டாங்க. சத்த எடுக்க தண்ணி தான் ஊத்த போறேன். இன்னும் பால் எல்லாம் ஊத்தி வேஸ்ட் பண்ணாதீங்க. உனக்கு அப்படியே வெளியே போனா வரப்ப தண்ணி ஊத்துக்கு பரவாயில்ல போறேன். அதான் நடக்க போகுது. இது மட்டும் இன்னும் பல போராட்டங்களை நான் சந்திப்பேன். என் தொண்டர்கள் இப்போ சொல்றேன், சிறை சமயம் நீங்க தயாராக இந்த விஜயதான் மக்கள் பிரச்சனைகளும் அவருக்கும் தயாராக இருப்ப நான் போக மாட்டேன், பின்னாக மாட்டேன். யாரா இருந்தாலும் பின்னாக கூட இன்னைக்கு சொல்றேன், இது மக்கள் பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்னுடைய பிரச்சனை நான் வரமாட்டேன். மக்கள் பிரச்சனை நிச்சயமாக விஜயகாந்த் எவருக்கும் போராடுவேன். இப்போ சொல்றேன்,
சொல்லமாட்டேன் சொல்லமாட்டேன் நான் பேட்டி மடிச்சுக்கிட்டு வரங்கிற கேரக்டர் என் கரெக்டர் யாருக்கு படப்படணும் இறங்க போறோம் படப்படணும் எதிரிக்க சித்தலைவர் உங்களுக்கு போலீஸ் வீட்லயே இருக்க போலீஸ் மாவட்ட வேலை பண்ண வரேன்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேண்டாம் என்ன போராட்டங்கள் என்ன பாப்பம் கொடுத்திருந்த பாப்பம் சொல்லி வந்திருந்த பத்திரிகை நம்ம அனைவருக்கும் மக்களுக்காக தன் உயிரையும் வருத்தி கொண்டு தமிழனுக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலையை துடைப்பதற்காக உண்ணாவிரதம் மேற்கொண்ட ஒப்பற்ற தலைவருக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்பட்டது. ஆளில்லாமல் ஆட்டம் போட்ட கூட்டமே தங்க தலைவன் வந்து விட்டான் எடுங்கலின் ஓட்டமே நித்தம் நித்தம் ரத்த வாடை சுமக்கு இந்த பூமியே சுத்தம் செய்ய வந்து விட்டான் மனித குல சாமியே வானும் மண்ணும் நீரும் காற்றும் வழியை காட்டு முன்னால் வருகிறோம் உங்கள் பின்னால்.